ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். சார், நாங்க நிறைய விளக்கு வந்து பார்த்திருக்கோம். அதுல இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கோட சேர்த்து ஒரு கலச கும்பமும் வருது. இந்த கலச கும்பத்தோட சூட்சமம் என்ன? பொதுவாகவே ஒரு குடும்பத்துல கஷ்டம் தீரணும் அப்படின்னா கடவுள் வழிபாடு முக்கியமாக இருந்துட்டு இருக்குது. அந்த குடும்பத்தில் எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா, எல்லோருடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னா கலச வழிபாடு முக்கியமாக இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு வருகிற எல்லோருமே நல்லா இருக்கணும், அந்த கோயிலுக்கு வர்ற வழிபாடு வச்சுக்கக்கூடிய அத்தனை மனசாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கோபுர வழிபாடு முக்கியமாக சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதனால தான் ஆன்மீக பழமொழியில் வந்து ஆலய தரிசனம் பாவ விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற பழமொழியை நமக்கு வந்து அழுத்தமாக திருத்தமாக ஆன்மீகமாக சொல்லி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலசம், அதாவது கோபுர கலசம் தான் முக்கியமாக வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த ராஜயோக குலதெய்வ வழிபாட்டில் வந்து அதிர்ஷ்ட கலசம் அப்படிங்கிற அந்த கலசம் முக்கியமானது அப்படிங்கிறத விட அதி முக்கியமானதாக அமைக்கப்பட்டிருக்குது. சாதாரணமாகவே நாம் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு இயல்பு எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துடனே முதல் முதல்ல உள்ளங்கை பார்த்தா நல்லது, அம்மாவை பார்த்தா நல்லது, வீட்டை வளரக்கூடிய செல்ல பிராணிகளை பார்த்தா நல்லது, சின்ன குழந்தைகளை பார்த்தா நல்லது, வளம்புரி சங்கு பார்த்தா நல்லது, பசு மாட்டை பார்த்தா நல்லது அப்படிங்கிற பல்வேறு நல்லதுகள் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது 108 விஷயங்களை வந்து காலையில் எழுந்தோடனே முதல் முதல்ல 108 விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த நாள் முழுவதும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கில் வந்து காலையில் எழுந்தவுடனே கண் விழிச்சிங்க அப்படின்னா 108 இல்ல, 1008 இல்ல, அதற்கு மேலான மிகப்பெரிய நன்மையான விஷயங்களை நாளும் பொழுதும் உண்மையாக சந்திக்க முடியும் அப்படிங்கறதான் இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கோட அதிர்ஷ்ட கலசத்தோட ஐஸ்வர்ய தட்டோட மிகப்பெரிய அம்சம். விழி பிதுங்கி நிற்கிற உங்க வாழ்க்கையில நல்ல வழி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு இந்த ராஜயோக குலதெய்வ விளக்குக்கான மிகப்பெரிய அமைப்பு. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களிடம் ஜாதகம், கைரேகை, பிரசன்ன முறைப்படி உங்களின் எதிர்காலத்தை
துல்லியமாக தெரிந்து கொள்ள முன்பதிவிற்கு 9944331377 9952291111118 உங்களுடைய பொதுவான சந்தேகங்களுக்கு ராஜயோகம் டிவியை தொடர்ந்து பாருங்க.